Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில பல போராட்டங்கள் வழிகளை கடந்துதான் ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் நம்ம வாழ்வும் ஒரு நாள் மலரும் அப்படின்னு காத்துட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயம் மலரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய அவசியம் எந்த இடத்திலும் கிடையாது. இது அவருடைய மதிப்பிற்கும் அவருடைய பண்பிற்கும் அவருடைய தியாகத்திற்கும் அவரை மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்க்கும் ஒரு அற்புத நிகழ்வா நீங்க எடுத்துக்கலாம். மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி. அந்த உண்மையான பெயரை வைத்து அவரை தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். வாங்க நிகழ்ச்சி கொள்ள போலாம். ஹாய், வணக்கம். மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி. மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய ஆன்மா இருக்கா? மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி அவர்களுடைய ஆன்மா இருக்கா? அவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 1869. அவருடைய ஆன்மா இருக்கா? மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி அவருடைய ஆத்மா இங்க பயணிக்கிறா. அவருடைய ஆத்மாவிற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆத்மா இங்க இருக்கா? மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தி அவர்களுடைய ஆத்மா இங்க இருக்கா? மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய ஆத்மா. நன்றி ஐயா. மதிப்புக்குரிய மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? மதிப்புக்குரிய மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? உங்களிடம் மக்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்ட கேள்விகளை இப்ப நான் கேட்க போறேன். சுதந்திரத்துக்கு பிறகு எப்படி இருக்க வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? சுதந்திரத்துக்கு பின்னாடி நாடு எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? உங்களுடைய இறப்பை எப்படி எதிர்கொண்டீங்க? அந்த நொடி உங்களுடைய இதயம் என்ன சொல்லிச்சு? உங்களுடைய இறப்பை நீங்க எதிர்பார்த்தீங்களா? உங்களுடைய இறப்பை எவ்வாறு எதிர்கொண்டீங்க? காந்தியடிகள் ஐயா, உங்கள் குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இறப்பை எவ்வாறு எதிர்கொண்டீங்க? உங்களுடைய இறப்பை எப்படி எதிர்கொண்டீங்க? நீங்கள் பிறந்த ஊர் எது? நீங்கள் பிறந்த ஊர் எது? நீங்கள் பிறந்த ஊர் எது? உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி சொல்ல முடியுமா? உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி சொல்ல முடியுமா? அவர்கள் ஆன்மாவை சந்தித்தீர்களா? உங்கள் மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா? உங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா? உங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா?
உங்கள் குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், உங்கள் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் பெயர் என்ன? உங்களுடைய பிள்ளைகள் பெயர் என்ன? உங்களுடைய பிள்ளைகள் பெயர் என்ன? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அவருடைய பெயர் என்ன? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? உண்மையாகவே எத்தனை பிள்ளைகள்? அவருடைய பெயர் என்ன? உங்களுடைய பிள்ளைகள் பெயர் என்ன? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? பெயர் என்ன? உங்கள் குரலில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க தான் பேசுறீங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக, உறுதிப்படுத்துவதற்காக உங்கள் தாய் தந்தையின் பெயர் என்ன? நீங்கள் தான் பேசுறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக உங்கள் தாய் தந்தையின் பெயர் என்ன? உங்கள் தாய் தந்தையுடைய பெயர் என்ன? உங்கள் ஆத்மா எந்த நிலையில இருக்கு, எப்படி இருக்கு? மறுபிரிவு எடுத்துதான். உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கு, எப்படி இருக்கு? மறுபிரிவு எடுத்துதான். உங்களின் ஆத்ம நிலை என்ன? ஆத்மோலகத்தில் உங்களுடைய பணி என்ன? காந்தி தாத்தா கிட்ட நாங்க ஆசியா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தி தாத்தா உங்களை கொலை செய்தவர்களை ஆத்மாவை சந்தித்தீர்களா? அவர்களை மன்னித்தீர்களா? உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை மன்னித்தீர்களா? மணிக்கும் பக்குவம் உங்களுக்கு வந்ததா? மணித்தீர்களா? உங்களுடைய மறுபிறவி எப்போ? உங்களுடைய நேதாஜி ஆத்மாவை பற்றி சொல்ல முடியுமா? அவருடைய இறப்பை பற்றி சொல்ல முடியுமா? நேதாஜி அவர்களுடைய இறப்பை பற்றி உங்களால் பேச முடியும். நீங்க
உங்கள் சுயசரிதையில் சொல்லப்படாத விஷயம், உங்கள் வாழ்க்கையில் சொல்லப்படாத விஷயம் ஏதாவது இருக்கா? இந்தியா பற்றி சில வரிகள். சுதந்திரம் கிடைக்க அந்த நிமிடம் அவர் மனநிலை எப்படி இருந்தது? சுதந்திரம் கிடைத்த அந்த நிமிடம் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? சுதந்திரம் கிடைத்த அந்த நொடி உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? சுதந்திரம் கிடைத்த அந்த நொடி உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது காந்தி தாத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்வி முக்கியமான கேள்வியை இடம் பெறுது, பிளீஸ் பதில் சொல்லுங்க. சுதந்திரம் கிடைத்த, ஓகே நன்றி. நீங்கள் இருக்கும் லோகம் எது? நீங்கள் இருக்கும் லோகம் எது? நீங்கள் இருக்கக்கூடிய லோகம் எது? உலகம் எது? நீங்கள் இப்போ இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க இந்த உலகிற்கு? நீங்கள் இப்போ இருந்திருந்தால் இந்த உலகிற்கு என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்கள் இப்போ இந்த உலகில் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க உலக மக்களுக்கு? காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அன்பான குரலுக்காக. இப்போ நீங்கள் இருந்திருந்தால் இந்த உலகிற்கு அற்புதமான இந்த விஷயத்தை நான் பண்ணியிருப்பேன்னா அது என்ன விஷயம்? ஆத்ம உலகத்தில் உங்கள் மனைவி, ஆத்ம உலகத்தில் உங்கள் மனைவி பிள்ளைகளின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா? உங்கள் தாய், மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தின் ஆத்மாவை சந்தித்தீர்களா காந்தியடிகளா? மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா? ஐயா, உங்கள் குரல் ஒலிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் குரல் மட்டுமே ஒலிப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. தாண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு. தாண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு. தாண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு. வெள்ளையினே வெளியேறு போராட்டத்தில் நீங்கள் பங்கு பெற்ற ஆண்டு. வெள்ளையினே வெளியேறு போராட்டத்தில் நீங்கள் பங்கு, எந்த ஆண்டுல நீங்க இந்த போராட்டத்துல பங்கு பெற்றீங்க? வெள்ளையினே வெளியேறு போராட்டத்துல எப்ப பங்கு பெற்றீங்க? எந்த ஆண்டு நீங்க பங்கு பெற்றீங்க?
தண்டி யாத்திரைக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர நாடாக மலர்ந்தது. அது மலர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம், சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் உங்க மனதை பாதித்த விஷயம் எது? சுதந்திரம் கிடைத்ததுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் எது? சுதந்திரம் கிடைத்தும் இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்ட விஷயம் அப்படின்னா அது எந்த விஷயம்? காந்தியடிகள் ஐயா, உங்களுடைய இறப்பு ஒரு துரோகத்தால் நடந்தது அப்படின்னு சொல்லப்படலாம். அப்படி இந்த துரோகத்தால் நடந்த ஆண்டு எது? அந்த துரோகம் உங்களால் மறக்க முடிந்ததா, மன்னிக்க முடிந்ததா? அந்த துரோகம் செய்த நபருடைய பெயர் என்ன? நீங்க தென்னாப்பிரிக்கா பயணம் செய்த ஆண்டு, நீங்கள் தென்னாப்பிரிக்கா பயணம் செய்த ஆண்டு நீங்கள் கட்சி தொடங்கிய ஆண்டு, இந்திய காங்கிரஸ் கட்சியை எந்த வருடம் நீங்க தொடங்கினீங்க? ஐயா, இந்திய காங்கிரஸ் கட்சியை நீங்க எந்த வருடம் தொடங்கினீங்க? உங்களுடைய முதல் சத்தியாகிரக போராட்டம் எங்கு தொடங்கினீங்க? உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நபர் யார்? உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத நபர் யார்? உங்களை அன்போடும் பண்போடும் நேசத்தோடும் பார்த்த நபர் யார்? உங்கள் குடும்பம் இல்லாமல் மற்ற நபர் இல்ல. இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக நீங்க எந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டீங்க? நீங்கள் படித்த படிப்பு என்ன? நன்றி. இறுதியாக மக்களுக்கு நீங்க என்ன சொல்லி விடப்படுறீங்க? இந்த நிகழ்வை முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நன்றி. மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி. மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய இந்த பெயருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல. இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல. இது முழுக்க முழுக்க நம்ம மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய நினைவுக்காகன்னு சொல்லி இந்த நிகழ்வை நினைவுடன் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே.